அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் டு லாமார்க்கிசம். லாமார்க் கோட்பாட்டின் எதிர்கருத்துக்கள், ரைட்டா? எதிர்கருத்துக்கள்னு போட்டிருக்கு, பட் ஒரே ஒரு எதிர்கருத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். அதுதான் மெயினான எதிர்கருத்து, முக்கியமான ஒரு எதிர்கருத்து, சரியா? பொதுவாக லாமார்க் அப்படிங்கிறவர் வந்து 1809 வருஷம் ரெண்டு தியரியை வந்து பரிணாம வளர்ச்சி சம்மந்தமாக, எவல்யூஷன் சம்மந்தமாக சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் என்னென்னலாம் சொன்னார் அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு வாங்க. இப்போ எந்த ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் புதுசாக ஏதாவது ஒரு கோட்பாடு, தியரி அப்படின்னு சொல்லுவாங்களா, தியரிக்கு தமிழில் கோட்பாடு, ஹைப்போதெசிஸ் அப்படின்னா அதுக்கு தமிழில் கருதுகோள் அப்படிம்பாங்க. இந்த கருதுகோள் அல்லது ஹைப்போதெசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நிறையா அப்ஜெக்ஷனோடு அது இருக்கும், சரியா? அதுக்கு வந்து நிறையா ஹைப்போதெசிஸ், நிறைய வந்து அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான லாமார்க்கினுடைய தியரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்போதெசிஸாக தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து சொன்னாங்க. அதில் மெயினான அப்ஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வழக்கமாக லாமார்க் என்ன தியரி சொன்னார் அப்படிங்கிறத பேசிக்காக லைட்டாக நம்ம பேசிட்டு அதுக்கடுத்து என்ன எதிர்கருத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை அவர் சொன்னார். எந்த ஆர்கனை வந்து அடிக்கடி நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த ஆர்கன் வந்து பல தலைமுறைகள் கடந்து அதனுடைய அளவு வந்து பெரிதாக காணப்படுமாம். இது வந்து நம்ம மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியில் மேம்பாடு அடையாத உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு உறுப்பினை, ஒரு ஆர்கனை தொடர்ச்சியாக பல தலைமுறைகளுக்கு பயன்படுத்தி கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அது அதனுடைய அளவில் பெரிதாகிறது அப்படின்னு நம்ம படித்தோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு உறுப்பினை அது வந்து பயன்படுத்தவில்லை என்றால், பல தலைமுறைகளுக்கு அதை வந்து பயன்படுத்தவில்லை என்றால் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நிறைய எவிடன்சஸோடு நமக்கு இருக்குது. எச்ச உறுப்புகள், வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் இதை பற்றி நாம் பேசியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறான் அப்படின்னாக்கா, ஹியூமன் பீயிங்ஸு கடைசி இருக்கக்கூடிய மோலார் இருக்கு இல்லையா, அந்த மோலார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக பயன்படுத்தப்படவில்லையாம். அதுதான் வந்து அறிவு பற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். அதுதான் விஸ்டம் டீத் அப்படின்னு நம்ம சொல்வோம். அந்த விஸ்டம் டீத்தும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுவதில்லை. அதனால் அது வெஸ்டிஜியல் ஆர்கன்களாக அல்லது எச்ச உறுப்புகளாக நம்ம உடம்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய உறுப்புகள் நாம் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது அது வந்து பல தலைமுறைகள் கடந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது தான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, சரியா? இந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி சொன்ன உடனே எந்த ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். இந்த தியரிக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் அதுக்கு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ டார்வினிசம், டார்வின் கோட்பாடுகள் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸில் வந்து சொன்னார் இல்லையா, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதும் அந்த இடத்துல அவருக்கும் நிறைய எதிர்கருத்துக்கள் வரத்தான் செஞ்சிச்சு. ஆனாலும் எதில் வந்து எதிர்கருத்துக்கள் கம்மியாக குறைவாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் நாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதைப்படி தான் வந்து நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியில் நடக்கக்கூடிய மாற்றங்களை, சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த லாமார்க்கிசத்தில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1809 வருஷம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது என்னென்ன அப்ஜெக்ஷன்ஸ், அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரிக்கு எதிராக தான் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அகஸ்ட் வெய்ஸ்மன். இந்த தியரி பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆர்கானிசம் ஏதாவது ஒரு ஆர்கனை பயன்படுத்தவில்லை என்றால், அது பல தலைமுறைகளுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் அந்த ஆர்கன் காணாமல் போயிடும், அந்த உறுப்பு காணாமல் போயிடும், அல்லது அந்த உறுப்பு உருவாகாது பல தலைமுறைகள் கழித்து அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஒரு 20 ஜெனரேஷனுக்கு, 20 தலைமுறைகளுக்கு எலியை பிடிச்சி அதனுடைய வாலை கட் பண்ணி விடுறாரு. எத்தனை தலைமுறைகளுக்கு? 20 தலைமுறைகளுக்கு, ரைட்டா? 20 ஜெனரேஷன்ஸ் கண்டினியூஸாக கட் பண்ணி போடுறாரு. 21வது தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா அது வாழை பயன்படுத்தாமல் தானே இருந்துச்சு அத்தனை தலைமுறைகளுக்கும். அப்போ தலைமுறைகளுக்கு பயன்படுத்தாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலர் தலைமுறையில் அந்த உறுப்பு காணாமல் தானே போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல 21வது தலைமுறை வாளோட உருவாகிச்சான், சரிங்களா? இதுதான் வந்து அகஸ்ட் வெய்ஸ்மேனினுடைய எதிர்கருத்து. எதனுடைய எதிர்கருத்து? லாமார்க் தியரி இருக்கு இல்லையா, அதனுடைய தனி எதிர்கருத்து,
சரிங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சேஞ்சஸ் த சொமட்டோப்ளாசம். இதை இன்னும் கொஞ்சம் கீனாக வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொமட்டோப்ளாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. உடல செல்கள், இப்போ ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த உயிரினத்தில் வந்து உடல செல்கள், இனப்பெருக்க செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான செல்கள் இருக்குது. என்ன செல்கள்? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சொமட்டோப்ளாசம் அண்ட் ஜெர்ம்ப்ளாசம் அப்படிம்பாங்க. சொமேட்டிக் செல்ஸ் ஆர் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மு, லீஃபு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். அதே போல் ஜெர்ம் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேமெட்டுகள், சரியா, மைக்ரோஸ்போர்ஸ், இதெல்லாமே கேமெட்ஸ் சரிங்களா. நுண்வித்து அல்லது பெருவித்து அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லையா பிளான்ஸில். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அல்லது நார்மலாக அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸில் இருக்கக்கூடிய கேமெட்டுகள் எல்லாமே வந்து ஜெர்ம் செல்ஸு சரிங்களா, இனப்பெருக்க செல்கள். அதுக்கப்புறம் உடல செல்கள் அப்படிங்கிறது நார்மலாக ஜெர்ம் செல்ஸ், கேமெட்டுகள் தவிர மற்ற எல்லா செல்களுமே வந்து பார்த்திங்கன்னா உடல் செல்களாக நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ அந்த கேமெட் செல்கள், இது போக ஜைகோட்டு, இதெல்லாமே வந்து ஜெர்ம் செல்ஸில் தான் வரும் சரிங்களா. இனப்பெருக்க செல்கள் அதிலிருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய எம்பிரியோ, அதுலேயும் வந்து சொமேட்டிக் டிவிஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிடும். அதை பற்றி நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜெர்ம் செல்ஸ்னால் ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய செல்ஸே. அதே போல் சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னா நார்மலாக உடம்பு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதனுடைய செல்கள் சரிங்களா, அந்த செல்ஸு. இப்போ அந்த செல்ஸில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அது அடுத்த தலைமுறைகள் போகாது. ஆனால் ஜெர்ம் செல்ஸில் வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் அடுத்த தலைமுறைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. யார்? அகஸ்ட் வெய்ஸ்மேன் சரியா. அதை தான் வந்து அந்த எலியினுடைய வாலை கட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இவர் கண்டுபிடிச்ச விஷயம், இவர் சொன்ன விஷயம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொமட்டோப்ளாசம், ஜெர்ம்ப்ளாசம் அப்படிங்கிறது வரைக்கும் தான் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இருந்துச்சு 1809 சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் வருஷம் கழித்து தான் இந்த சொமட்டோப்ளாசம், ஜெர்ம்ப்ளாசம்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைமில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் வந்து சொல்கிறாப்ல சரியா. சொமட்டோப்ளாசம், சொமேட்டிக் செல்ஸில் தான் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது ஜெர்ம்ப்ளாஸில் எப்போ ஒரு மாற்றம் நடைபெறுகிறதோ அப்பொழுது தான் அது வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு அது கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஆனாலும் வந்து நாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்லாம் நம்ம பேசும்போது அதில் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது ரொம்ப தலைமுறைகளுக்கு, நிறைய தலைமுறைகளை தாண்டி அது காணாமல் தானே போகுது அப்படிங்கிறது உண்மை தானே. ஸோ அதுக்கும் இவர் சொன்னதுக்கும் நடுவில் என்ன சின்ன விஷயம், என்ன சின்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து சொமட்டோப்ளாசமில் இருக்கிறது அடுத்த தலைமுறைகளுக்கு போவாது அப்படின்னு சொன்னார். ஆனால் லாமர்க் என்ன சொன்னார், கண்டினியூஸாக பல தலைமுறைகளில் சொமேட்டிக்கில், சொமட்டோப்ளாசமில் அல்லது சொமேட்டிக் செல்ஸில் அல்லது உடல செல்களில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அடுத்த தலைமுறைகளுக்கு செல்கிறது அப்படின்னு சொன்னார் சரிங்களா. பல தலைமுறைகளுக்கு அது செல்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ இந்த எதிர்கருத்து பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ் நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.